பகுதி 2 நான்கு நண்பர்கள் மற்றும் அவர்களின் டிராகன் துணையின் மாயாஜால பயணம். நான்கு நண்பர்களும் தங்கள் நம்பகமான டிராகன் துணையான ராக்கியுடன் விண்வெளி சாகசத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் பிரபஞ்சத்தில் பயணிக்கும் போது தொலைதூர கிரகத்தில் ஒரு தனித்துவமான சவாலை எதிர்கொள்கிறார்கள். ஒரு பக்கம் எரியும் வெப்பம், மற்றொன்று குளிர்விக்கும் குளிர். ராக்கி, என்ன நடக்குது? இந்த கிளைமேட் இவ்வளவு மோசமா இருக்கு. டிராகன் ராக்கி ஒரு நுட்பமான தலையை அசைத்து அமைதியாக ஒப்புக்கொண்டார். சிறுவர்கள் எதிர்கொள்ளும் பருவநிலை குழந்தைகளுக்கு ஏற்றதல்ல உணர்ந்த ராக்கி ஒழுங்குபடுத்துவதற்கான சிறப்பு உடைகளை வழங்குவதற்காக வேற்றுகிரக நாகரீகத்தின் உதவியை நாடுகிறார். வாழ்த்துக்கள் ராக்கி, உங்கள் துயரத்தை நாங்கள் உணர்கிறோம். உங்களின் மனித தோழர்கள் தீவிர வெப்பநிலையை தாங்கிக் கொள்ள உடைகளை வழங்குவோம். ஏலியன் உடைகள் பொருத்தப்பட்ட நிலையில் சிறுவர்கள் நிம்மதி அடைந்தனர். ஆனால் டிராகனிடம் கேள்வி கேட்பதை ராமால் நிறுத்த முடியவில்லை. ராக்கி, ஏன் இங்கே இவ்வளவு கிளைமேட் சேஞ்சஸ்? இங்கே என்ன கதை இருக்கிறது? மனித மொழியில் பேச முடியாத ராக்கி தலையாட்டுகிறது மூலம் தொடர்பு கொண்டு சிறுவர்களை ஆர்வமூட்டினார். பயணம் விரிவடைந்ததும் பனிக்கட்டி நெருப்பு சக்திகளை பயன்படுத்தும் வேற்று கிரகவாசிகளுக்கு இடையே ஒரு மோதலை நண்பர்கள் கண்டனர். எங்களுடைய பிரதேசத்தில் நீங்கள் அத்துமீறி நுழைய துணிந்தீர்கள். இது எங்களிடம், இப்போதே வெளியே. இப்போது நமது சிறிய டிராகன் கதாநாயகன் அதன் மூதாதையர்கள் செய்ததைப் போலவே கிரகங்களுக்கிடையேயான போரை நிறுத்தி அமைதியை பாதுகாக்கும் கடமையை நிறைவேற்றும் கடினமான பணியை எதிர்கொள்கிறார். சிறிய டிராகன் எப்படி தடைகளை எதிர்கொள்கிறது மற்றும் சிக்கலை தீர்க்கிறது, எங்கள் கதையின் அடுத்த பகுதியில் காண்போம். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி கேட்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.